இந்த நான்கு நான்கு பாவங்களை பெருமான் சொல்லிட்டாங்க. அடுத்து புண்ணியங்கள், எதெல்லாம் புண்ணியங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இது எல்லாவற்றையும் தவித்து இந்த பாவங்களை எல்லாம் மனதால் வாக்கால் செயலால் செய்யப்படக்கூடிய அனைத்து பாவங்களையும் தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல். யாராயிருந்தாலும் சரி, அவங்கவுங்க செய்த வினைகளை அவங்கவுங்க அனுபவிச்சிட்ருக்காங்க, அவங்க நல்லபடியாக இருக்கட்டும். கருணையோடு பார்க்கறது, கருணையோடு நினைக்கிறது, இந்த இடத்துல நினைத்தல் மட்டும்தான். கருணையோடு நினைப்பது புண்ணியம், அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல். பொறாமை அடையாதிருத்தல், அவருடைய உழைப்புக்கு அவருடைய ஊழ்வினைக்கு அவருடைய முயற்சிக்கு அவருக்கு அது கிடைச்சிருக்கு, இதில் பொறாமைப்படுறதுக்கு ஒன்றுமில்லை என்று பொறாமைப்படாமல் இருத்தல். அந்நிய சொத்தை தனதாக்க எண்ணாதிருத்தல், அடுத்தவங்களோட சொத்து நமக்கு எது நமக்கு இருக்கிறது நமக்கு போதும், அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாதிருத்தல். தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல். தனது மனைவி தவிர பிற பெண்கள் அனைவருமே சகோதரிகள், தாய். இந்த ரெண்டு நிலைகளுக்குள்ள தான் இந்த மனசு நினைக்கணும். நினச்சதுன்னா அந்த மனம் நன்மையை செய்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அதற்கடுத்து பொய் சொல்லல் பாவம், பொய் சொல்லாமை புண்ணியம். கோட் சொல்லல் பாவம், கோட் சொல்லாமை புண்ணியம். புறங்கூறல் பாவம், இன்சொல் ஆடல் புண்ணியம். யாரை பார்த்தாலும் இனிமையா, ஐயா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல, இப்படி இன்சொல்லா பேசுறது புண்ணியம். இன்சொல்லாடல் புண்ணியம், இது இந்திரிய ஒழுக்கத்திலையும் வரும். இன்சொல்லாடல் ஐயா அங்கேயும் எடுத்துட்டு வருவாங்க. தோத்திரம் செய்தல், தோத்திரம் செய்தல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இருக்குது, தோத்திரம் ஒன்று இருக்குது, பாராயணம் ஒன்று இருக்குது. பாராயணம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து படிப்பதற்கு பெயர் பாராயணம், ஒருவர் மட்டுமே உட்கார்ந்து படிப்பதற்கு பெயர் சோஸ்திரம். அருட்பாவ நான் மட்டும் வீட்டில் உட்காந்து படித்தேன்னா அது சோஸ்திரம். நான், எனது மனைவி, எனது இரண்டு மகன்கள், நான்கு பேருமாக சேர்ந்தோ இல்லை இதுபோல் ஆலயங்களிலோ சபைகளிலோ உட்கார்ந்து அன்பர்களோடு சேர்ந்து படித்தால் அது பாராயணம். ஐயா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சோஸ்திரம் செய்தல், இவை நான்கும் வாக்கினால் உண்டாகக்கூடிய புண்ணியங்கள். அதற்கடுத்து செயல்கள் வரும்பொழுது, அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகுங்கால் விளக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகக்கூடிய புண்ணியங்கள். ஒரே வார்த்தையில் ஐயா கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்தவர்களுக்கு எதெல்லாம் நன்மையை தருமோ அந்த செயல்கள் அனைத்துமே தேகத்தால் செய்யப்படக்கூடிய புண்ணியங்கள். இங்கே பிரித்து பிரித்து இது கை இப்படி செஞ்சால் புண்ணியம், கால் இப்படி செஞ்சால் புண்ணியம், எதுவுமே இல்லை. அடுத்தவங்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை செய்தால் அந்த அத்தனை செயல்களும் புண்ணியங்கள். சரி, இப்படி செய்யக்கூடிய பாவங்களில் அறிந்து செய்யக்கூடிய பாவங்களும் இருக்குது, அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களும் இருக்குது. அப்போ இந்த அறிந்து செய்யக்கூடிய பாவங்களும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களும் எப்படி நீங்கும், இப்போ அதுக்கப்புறம் ஐயா என்னதுக்கு வந்துடுறாங்க, அந்த பாவங்கள் எல்லாம் எப்படி நீங்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறாங்க. இப்போ முதல்ல அறிந்து செய்த பாவங்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது, அறிந்த பாவங்கள் செய்த பின் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், செய்யும்போது நமக்கு தெரியல, ஆனால் யதார்ச்சையாக நம்ம அந்த பாவத்தை செஞ்சிட்டோம். அந்த பாவத்தை செய்திருக்கிறோம் என்பது நமக்கு உண்மையை தெரிந்திருந்தும் எதனாலெல்லாம் அந்த பாவத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது ஐயா சொல்கிறாங்க. மோகத்தால், மறதியால், அபிமானத்தால், அகங்காரத்தால், செல்வ செருக்கால், தாட்சண்ய உடன்பாட்டால், இதனாலெல்லாம் பாவம் பண்ணுறோம். மோகம், மோகங்கிறது என்ன, ஆசையுடைய உச்சம் தான் மோகம். அதை அடைந்தே தீருவது என்று நினைப்பது தான் மோகம், அதன் மயமாகவே மாறிவிடுவது தான் மோகம். ஆசைப்படுதலின் உச்சம் மோகம். ஆக அந்த மோகத்தில் நான் இதை அடைந்தே தீருவது, அது தீமைதான், அது பாவம், பிறர் மனைவியை அடைவது பாவம் என்று தெரிந்தும் அந்த மோகத்தினால் தவறு செய்கிறோம் இல்லையா, அது மோகத்தால் செய்யக்கூடிய பாவம். மறதி, எதாச்சியாகவே நம்ம செஞ்சுடுவோம், அது பாவம்னு நமக்கு தெரியும், அந்த கணத்தில் நாம் செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மறந்து போயிடும், மறந்துட்டு டக்குன்னு நம்ம ஏதாச்சும் செஞ்சுடுவோம். அந்த மறதியால், அபிமானத்தால், அதுக்கடுத்து அபிமானம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்கள் இப்போ வீட்டுக்கு வர்றேன், உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிமானம் இருக்குது, என் மேலே ஒரு நல்ல அபிமானம் இருக்குது, ஐயா நீங்கள் காபி சாப்பிடுங்க இப்போ கொடுக்குறீங்க, நான் காபி சாப்பிட்றதில்லை, ஆனால் நான் காபி சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் உங்கள் மனசு கஷ்டப்படுமோ,
இப்போ நான் மேலே வச்சுருக்க அபிமானம் போயிடும் போலையே அப்படின்னு அந்த காஃபியை வாங்கி நான் குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது பாவம் அபிமானத்தால். இதே ஐயா தாக்ஷிணிய உடன்பாடுன்னு எடுத்துகிட்டு வருவாங்க, ரெண்டுக்குமான பொருள் கிட்டத்தட்ட ஒன்று தான், தாக்ஷிணிய உடன்பாடு அதுதான், அதை எப்படி தட்டுறது எப்படி மறுக்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த பாவத்தை நம்ம செஞ்சுடுவோம். கிழங்கு வகைகள் சாப்பிட்றது தான், ஒரு விழாவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வச்சுருக்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், அவர் நம்ம இலையில் வச்சுட்டு இருந்துச்சா நம்ம நினச்சிருவாரோன்னு செஞ்சுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் அகங்காரத்தால் ஆணவம். இயற்கையாகவே நமக்கு இருக்குது நிறைய பாவங்கள், நம்ம எதனால் செய்யணும், இந்த ஆணவத்தால் தான் செய்கிறோம். பார்த்துக்கலாம் விடு, என்ன செஞ்சுடுவான், என்னால் என்ன செய்ய முடியும் தெரியுமா, ஆணவத்தாலும் செல்வ செருக்காலும். பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம், நினைப்பாக செஞ்சாலும் நான் காப்பாற்றிடுவேன்ப்பா, என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், இந்த தைரியம் எங்கே வரும்னா பணம் இருந்தால் வரும். போலீஸா நான் பார்த்துக்கிறேன், கோர்ட்டா நான் பார்த்துக்கிறேன், எது வந்தால் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது. ஆக இந்த செல்வ செருக்காலும் தாக்ஷண்ய உடன்பாட்டாலும் இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு வருது. இது எதனாலெல்லாம் வருது அப்படின்னா உணவு பற்றியும், இப்போ இந்த தாக்ஷண்ய உடன்பாடு உணவுக்கு சொன்னேன் இல்லையா, உணவு பற்றியும் புகழ் பற்றியும், நான் புகழடையணும் பெருமை அடையணும் என்னை பத்து பேர் புகழணுங்கிறதுக்காகவும், வழக்கம் பற்றியும், இது நமக்கு வழக்கமாகவே இருக்கும், அந்த பாவம் நமக்கு வழக்கமாகவே இருக்கும், பாவம்னு தெரியும், அது பெரிய பாவமாகவே நமக்கு தெரியாது, வழக்கமாகவே அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். வழக்கம் பற்றியும் நாம் பாவம் செய்கின்றோம். சரி, அப்படி பாவம் செஞ்சிட்டதுக்கப்புறம் ஐயோ இந்த பாவம் செஞ்சிட்டோமே இது தப்பாச்சே அப்படின்னு நம்ம புரிஞ்சு ஐயா சொல்கிறாங்க பச்சாதாபப்பட்டு, ஐயோ நான் இந்த பாவம் பண்ணிட்டேனே, இந்த பாவம் பண்ணால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ, நான் இனிமேல் அந்த பாவம் படக்கூடாது செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது, பச்சாதாபப்பட்டுன்னா அதான் அர்த்தம், ஒரு பாவத்துக்கு பரிகாரம் செய்வதில்லை, பரிகாரம் இப்போ அடுத்த ஐயா சொல்லுவாங்க பரிகாரத்தை, பரிகாரம் செய்வதற்கு முன்னால் ஐயோ இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு பச்சாதாபப்பட்டு பெரியோர்களை அடுத்து, பெரியோர்கள் யாருன்னா குருமார்கள் இல்லைன்னா பெருமானார், பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராயச்சித்தங்களை கைக்கொண்டு, அவர்கள் என்ன பிராயச்சித்தம் செய்ய சொல்கிறாங்களோ நன்மையே உருவான அந்த பெரியவர்கள் சொல்வதை கை கொண்டு, அவ்வண்ணம் இச்சரீரத்தை இந்த தேகத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழைக்க செய்தல். இந்த தேகத்தை என்ன பண்ணணும், தவம் செய்து விரதம் செய்து இழைக்க செய்ய வேண்டும். இழைக்க செய்வதோடு மாத்திரம் அல்லாமல் யாத்திரையாதியை மேற்கொண்டு, யாத்திரை போகணும், எங்கே யாத்திரை போகணும், வடலூருக்கு போகணும், இங்கேருந்து நடந்தே போகணும், வடலூருக்கு போய் யாத்திரை மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வசித்து, வடலூருக்கு போயிட்டோம், புண்ணிய ஸ்தலம் எது, ஐயாவுடைய தர்மச்சாலை புண்ணிய ஸ்தலம், ஐயாவுடைய ஞானசபை புண்ணிய ஸ்தலம், மேட்டுக்குப்பம் புண்ணிய ஸ்தலம், அந்த புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வசித்து அங்கே ஒரு நாள் தங்கி வசித்து இயன்ற அளவில் அன்னவிரயம் செய்தால் நீங்கும். என்ற அளவில் என்ன பண்ண சொல்கிறார் ஐயா, அன்னதானம் பண்ண சொல்லலை, அன்னவிரயம் பண்ண சொல்கிறார், அன்னவிரயம் செய்தால் நீங்கும். அன்னதானத்துக்கும் அன்னவிரயத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படி பார்த்தா, அன்னதானம் என்பது எந்த வகையிலும் ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு பேர் அன்னதானம். அன்னவிரயங்கிறது என்னென்னா, பசித்தவன் பசிக்காதவன் யாராக இருந்தாலும் சரி உணவு போட்டுக்கிட்டே இருக்கணும். விரயம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணணும், அன்னவிரயம் செய்தால் நீங்கள், ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 20 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டா பாவம் போகாது, அண்டாண்டாவா உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அன்னவிரயம் செய்தால் நீங்கும். சரி என்னால் அன்னவிரையெல்லாம் செய்ய முடியாது, என்கிட்ட காசு பணம் இல்லைங்க ஐயா சொல்கிறாங்க, ஆனால் அப்படி செய்ய முடியாத சக்தியற்றவர்களாக இருந்தாலும் இல்லை வார்த்தைகர்களாக வயதானவர்களாக இருக்கிறாங்க, என்னால் வயசாயிடுச்சுங்க பாவெல்லாம் இவ்வளோ பண்ணிட்டேன், என்னால் அப்படியெல்லாம் யாருக்கும் போய் அன்னவிரையெல்லாம் செய்ய முடியாது, செய்கிறதுக்கு என்ற சக்தியும் கிடையாது காசு பணம் கிடையாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். மகான்களுக்கு
ஞானிகளுக்கு தொண்டு செய்தால் நீங்கும் மகான்கள் நேரிடாத பட்சத்தில் இதான் பெருமானுடைய சிறப்பு. மகான் யார் உனக்கு கிடைக்கலையா, நான் எங்கே போய் தேடுறது மகான? ஐயா தெளிவாக சொல்லுவாங்க, அதான் ஐயாவுடைய சிறப்பு. ஒரே வயதில் மகானுக்கு தொண்டு செய்யும் சொல்லிட்டு போயிடலாம், நான் எங்கே போய் யார் மகானே முதல்ல எனக்கு தெரியாதே. எனக்கு அறிவு விளக்கம் இருந்து இறையொருள் என்னை புத்தி தத்துவத்துக்கு சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டால் தான் அவர் மகான்னு எனக்கு தெரியும். மகான்கள் நேரிடாத பட்சத்தில் பச்சாதாபத்துடன் அப்பவும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், ஆனால் இதெல்லாம் அன்னவரையை செய்ய என்ற காசு இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பரிதாபப்பட்டு பச்சாதாபப்பட்டு என்ன பண்ணணும், பாவ காரியங்களை செய்யாமலும், இனிமேல் நான் பாவ காரியம் செய்ய மாட்டேப்பா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், பாவ காரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும். ஏற்கனவே பாவிகளுடைய கூட்டத்தில் இருந்ததுனால தான் என்ன பண்ணோம், பாவம் பண்ணோம். திரும்ப எவன்லாம் நம்மளை பாவம் செய்ய தூண்டுறானோ, அவன் ஒருத்தனாக இருந்தாலும் சரி ஓராயிரம் பேராக இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்துக்குள்ளேயே போகக்கூடாது. பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து, இறைவனுடைய அருள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சிந்தித்து, அவர்கள் தரத்திற்கு ஒத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கும். வள்ளல் பெருமானாரை சிந்தித்து கொண்டிருந்தால் இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கும். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பாவத்துக்கு ஐயா பரிகாரம் கொடுத்துட்டாங்க, திரும்ப பரிகாரம் பண்ணி அந்த பாவத்தை திரும்ப பண்ணிக்கிட்டு கூடாது. நான் இனிமேல் அந்த பாவமே பண்ண மாட்டேன்னு முதல்ல முடிவெடுத்துடணும், முடிவெடுத்து அதுக்கப்புறம் இந்த பரிகாரங்களை பண்ணணும். இதெல்லாம் எதுக்குன்னா, நாம் அறிந்து செய்த பாவங்களுக்கு. அறியாமலே பாவம் செய்வோம். எப்படி பாவம் செய்கிறோம், அறியாமல் என்ன பாவம் செய்கிறோம், நடக்கிறோம், நடந்து போகும்போது நம்ம காலில் பட்டு எறும்பு சாகுது, சின்ன சின்ன பூச்சி சாகுது, நமக்கு தெரியறதில்ல, கவனித்தா காலை எடுத்துருவோம், ஆனால் அப்படிலாம் இல்லையே, நம்ம சாலைகளில் நடக்கும்போது அப்படியே தான் நடக்கிறோம். அப்போ நடக்கும் காலத்தில் எத்தனையோ உயிர்கள் இறந்து போகிறது, அது ஒரு பாவம். நீராடும் காலத்தில் குளிக்கிறோம், குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் கூட சின்ன சின்ன பூஞ்சைகள் உயிர்கள் எல்லாம் இருக்கும், நம்ம இப்படி தண்ணியை நல்லா தேய்ச்சி குளிப்போம், தேய்ச்சி குளிக்கும்போது அந்த உயிர்கள் எல்லாம் இறந்து போகும், அதுவும் பாவம்தான். நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தூங்கும்போது ஒரு கொசு உட்காந்துருக்கும், நமக்கு தெரியாது, தூக்கத்தில் பிறண்டு படுப்போம், காலைல பார்த்தா இங்கே ரத்தமாக இருக்கும், இந்த கொசு இறந்து போயிட்டுருக்கோம், ஏதாவது சின்ன பூச்சி வந்திருக்கும், நம்ம பிறண்டு படுத்திருப்போம், அந்த பூச்சி இறந்து போயிட்டுருக்கோம். இப்போ சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்களாம், இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் தோன்றாமலேயே நமக்கு தெரியாமலேயே இந்த பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது அன்றி, இது இல்லாமல் மனதிற்கு புலப்படாமல், மனசுக்கு சுத்தமாகவே புலப்படாது, இதாவது மனசுக்கு புலப்படுது, ஏன்னா காலையில் பார்க்குறோம் இரத்தக்கரையாக இருக்குது, கொசு செத்து கிடக்குது, மனசுக்கு தெரியுது, மனதிற்கே புலப்படாமலும் நாம் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி நீங்கும்? இப்போ முதல்ல சொன்ன அறிந்து செய்த பாவங்களுக்கு ஐயா சொல்லிட்டாங்க, தவம் விரதம் செய்யணும், அன்ன விரயம் பண்ணணும், யாத்திரை போகணும், பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், மகான்களுக்கு தொண்டு செய்யணும், இதெல்லாம் அறிந்து செய்த பாவங்களுக்கு. அறியாமல் பாவம் பண்ணுறேன், இதுக்கு என்ன பண்ணணும்னா ஐயா ரொம்ப அற்புதமாக கொடுக்குறாங்க, தினந்தோறும் நாள்தோறும் தினந்தோறும் செய்யப்படக்கூடிய ஜபத்தாலும், ஜபம் பெருமானாருடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பது ஜபம், ராமலிங்காபயம் 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 ராமலிங்காபயம், உட்காதும் போது ராமலிங்காபயம், எந்திரிக்கும் போது ராமலிங்காபயம். அபயம்னா என்ன, உங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டேன் அப்பா நீ காப்பாத்து, அதான் அபயம். என்ன பண்ணா ராமா அபயம்னா, விபீஷணன் வந்து இலங்கையிலேருந்து முடிஞ்சு போச்சு, ராமன் அவனுக்கு என்ன கொடுத்தாரு, பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அதுபோல் ராமலிங்கா அபயம் அப்படின்னு பெருமானுக்கிட்ட சரணடைஞ்சிட்டோம்னா, எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் ஐயாவுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப ராமலிங்கா 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 அபயம் ராமலிங்கா அபயம் சொல்லு, ஜபத்தாலும் பாராயணத்தாலும் நாம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து என்ன பண்ண சொல்கிறாங்க ஐயா, தினந்தோறும் படிக்க சொல்கிறாங்க. தினந்தோறும் நம்ம குளிக்கிறோமா, குளிக்கிறோம், தினந்தோறும் நடக்கிறோமா, நடக்கிறோம், தினந்தோறும் தூங்குறோமா, தூங்குறோம், அப்போ தினந்தோறும் என்ன பண்ணணும், தினந்தோறும் பாராயணம் பண்ணணும். வியாழக்கிழமை மட்டும் பாராயணம் பண்ணுறதில்ல, பூசணிக்கு மட்டும் பாராயணம் பண்ணுறதில்ல, பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பாராயணம் பண்ணுறதில்ல, தினந்தோறும் செய்யப்படக்கூடிய பாராயணத்தாலும் சோஸ்திரத்தாலும். நாலு பேர் இல்லை, நான் ஒருத்தன் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன், எல்லோரும் ஊருக்கு போயிருக்கிறாங்க, நான் ஒருத்தன் உட்காந்து படிக்கணும். சோஸ்திரத்தாலும் விருந்து உபசரித்தலாலும் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள இப்போல்லாம் வந்து விருந்தினர், இப்போ நிலவை மாறிப்போச்சு,
ஆனால் திடீர்னு வந்தால் ஒரு ஃபோன் மேட் வந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்படிலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட அப்படிலாம் கிடையாது, சொல்லாமல் கொள்ளாமல் தான் வருவாங்க உறவினர்கள் எல்லாம். அந்த விருந்து உபசரித்தலால் அவங்கள நல்லா உபசரிக்கணும். நல்லா உபசரிக்கன்னா 10 காய் போட்டு அப்படிங்கிறது கிடையாது, முதல்ல கனிவோடு அவங்கள வரவேற்கிறது, உட்கார வச்சு கனிவோடு பேசுறது, முதல்ல ஒரு சம்பள தண்ணி கொடுக்கறது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடை சிறப்பாக அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த விருந்து உபசரித்தலாலும். ஐயா அதை திறந்தோறும் பண்ண சொல்கிறாங்க, திறந்தோறும் விருந்தினர்கள் வந்தால் பண்ணலாம், வரலைன்னா ஒன்று பண்ண முடியாது, பரவாயில்ல. தெய்வம் பராவலாலும் தினந்தோறும் இறைவனை வணங்குவதலாலும் நீங்கும். தினந்தோறும் குளிச்சா, தினந்தோறும் தூங்குனா, தினந்தோறும் நடந்தா, தினந்தோறும் என்ன பண்ணணும், ஐயாவுடைய திருநாமம் சொல்லணும், தினந்தோறும் அருட்பா பாராயணம் பண்ணணும், தினந்தோறும் அருட்பாவை சோஸ்திரம் பண்ணணும், விருந்து உபசரிக்கணும், தினந்தோறும் பெருமானாரை வணங்குதல் வேண்டும். இது செஞ்சாதான் நீங்கும். இது நாம் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள். பெரிய சொல்கிறாங்க. சரி, இப்போ தான் முக்கியமான விஷயம். ஏங்க நான் அந்த பிராயசத்தம்லாம் எதுவும் செய்யலைங்க, என்ன ஆகிடப்போகுது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நம்ம உலகில் சொல்கிறதானே நல்லா இருக்கு, அவனுக்கு என்னப்பா இருக்குது, ஒன்றுமே இல்லை. பிராயசித்தம் செய்யாவிட்டால் என்ன கிடைக்கும், ஐயா கிளைமேக்ஸ் கொண்டர், அவ்வளவு தான். பாவங்களால் அடையும் கதி என்ன, மனத்தால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாலாதி சரீரம் உண்டாகும். மனதால் பிறர் பெண்களை அடைய நினைத்தால், மனதால் பொறாமை செய்தால், மனதால் பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்தால், காகம் கழுகு போன்ற சண்டால பறவைகளான பிறவிகள் நமக்கு கிடைக்கும். சண்டாலாதி தேகம்னா என்னென்னா, கழுகு காக்கன்னு சொன்னால் அது வந்து மாமிசத்தையும் கொத்தி திங்கும், காகம் சோறு வச்சாலும் போய் திங்கும், ஒரு எரும மாடுக்கு புண்ணு இருக்கும் அதை போய் கொத்தும், எரும மாடுக்கு வலிக்குங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது, அது சண்டாலாதி தினம் சொன்னோம், அட பாவி சண்டாலா அப்படிமோ இல்லையா. காகம் கழுகு போன்றவைகள் எல்லாம் சண்டால பிறவிகள். ஆனால் இதை சொன்னால் வேறு மாதிரி போகும், இருந்தாலும் சொல்கிறேன், அமாவாசைக்கு காகக்கு சவறு வைக்கணும்னு சொல்லுவோம், அந்த சண்டால பிறவிகளுக்கும் உணவளிக்க வேண்டும் என்று நினைப்பது ஜீவகாருண்யம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன சொல்லுவோம், முன்னோர்கள்னு சொல்லுவோம், பிரச்சனை அங்கே தான் வருது, காகம் சண்டால பிறவி. என் தாத்தன்னு சொன்னால் இப்போ தாத்தன் என்னவாயிட்டான்னு ஆகிடும், சண்டால பிறவின்னு ஆகிடும். இல்லை, காக்கைக்கும் சோறிடல் வேண்டும், அதுதான் நெறி. ஜீவகாருண்ய நெறி என்னென்னா, காக்கைக்கும் சோறிடல் வேண்டும் இல்லையா. ஆக மனதால் பாவம் செய்தால் காகமாகவும் கழுகாகவும் நாம் பிறப்போம், அதுபோல் பறவை இனங்களாக நாம் பிறப்போம். சரி, போகிறதில்லை. அடுத்து, வாக்கால் செய்த பாவங்கள். மிருகம் முதலான சரீரம் உண்டாகும். புலி, கரடி, பன்றி, புலி கரடி சொன்னால் நம்மால் புலி சிங்கம் அப்படி நிமிந்து பார்ப்பாங்க, பன்றி, பூனை, நாய், நரி முதலான மிருக பிறவிகள் கிடைக்கும். எதனால், வாக்கால் செய்த பாவங்கள். தேகத்தால் செய்த பாவங்களுக்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும். மரமாக பிறப்போம், பாலைவனத்தில் எட்டி கல்லியாக பிறப்போம், தண்ணியே கிடைக்காது, எட்டி கல்லியாக கூட பிறப்போம், அவ்வளவு வாமனிக்கும். இப்போ மரத்தெல்லாம் பார்த்துட்டு பெருமை அடையக்கூடாது, மரமும் ஒரு காலத்தில் மனுஷனாக பிறந்தது தான், காகமும் கழுகுவோம் முதல் பிறவியில் மனுஷனாக பிறந்தது தான், நாய் நரி பூனை மனுஷனாக பிறந்தது தான். அது அது செய்த பாவங்களினால், மனதால் பாவம் செய்தால் சண்டால பிறவி பறவை, வாக்கால் பாவம் செய்தால் மிருகப்பிறவி, செயலால் பாவம் செய்தால் மரம், கள்ளி, முள்ளி, செடி, எவன் எப்போ வெட்டுவான்னே தெரியாது, ஏன் வெட்டுறான்னே தெரியாது, எவன் ஏறி மிதிச்சுட்டு போகிறான்னே தெரியாது, அதான் மரம் செடி கொடிகளுடைய நிலைமை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இது மூணையும் சொன்ன ஐயா, மூணும் செஞ்சால் என்ன கிடைக்குங்கிறது சொல்லலை, மூணும் செஞ்சால் என்ன கிடைக்கும், மனசாலையும் பாவம் பண்ணுறேன், வாக்காலையும் பாவம் பண்ணுறேன், செயல்களாலையும் பாவம் பண்ணுறேன், என்ன கிடைக்குன்னு ஐயா சொல்லலை. ஒருவேளை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, மூணில் எது அதிகமாக பண்ணியிருக்கிறோமோ அது கிடைக்கணும் வேணால் நம்மளாக எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தால் பெரும்பாலான பாவங்கள் நம் மனதால் செய்யக்கூடிய பாவங்களாகத்தான் ஓரளவு வந்திருக்கும். ஏன்னா வார்த்தைகளை சொன்னால் அவன் அடிச்சிடுவான் நம்மளை, இல்லைனா அவன் அவங்ககிட்ட போய் சொல்லிவிடுவான்,
இன்னொருத்தனை போய் அடித்தோம் சொத்த கொள்ளை அடித்தோம்னா அவன் விரட்டிட்டு அடிப்பான். மனசால் என்ன நினச்சாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்லை. இப்போ மனதால் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் மனசால் பாவம் பண்ணால் அடுத்த பிறவியில் காகம் கழுகு போன்ற சண்டாள பிறவிகளாகத்தான் நாம் பிறப்போம். நான் சொல்லலைங்க, பெருமானார் சொன்னது. இதுவரைக்கும் ஐயா அருள் நெறியில் இவ்வளவையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அருள்ங்கிறது என்ன, அந்த அருள் எப்படி பெற முடியும், அந்த அருள் எப்படியெல்லாம் காரியப்படுது, இப்படி அந்த காரியப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் எது, அப்போ அந்த அருள்ங்கிறது எப்படி வந்து நமக்கு வெளிப்படுது, இப்போ நன்மை தீமையாக வெளிப்படுது, அப்போ நன்மை தீமையாக வெளிப்படும் போது அதுக்கு எது காரணமாக இருக்குது, நாம் செய்த புண்ணிய பாவங்கள் காரணமாக இருக்குது, அப்போ அந்த புண்ணிய பாவங்களை நம்ம எப்படி செஞ்சுருக்குறோம், நம்முடைய மனதால், நம்முடைய வாக்கால், நம்முடைய செயலால் நாம் செய்திருக்கிறோம். அப்படி செஞ்சபோது அறிஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணணும், அறியாத பாவத்துக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னும் எல்லாத்தையும் ஐயா எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக அருள் நெறியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இப்போ ஏற்கனவே சொன்னதான், இங்கேருந்து போகும்போது பொண்ணை எடுத்துகிட்டு போகணும், சும்மா பொழுதுபோக்குக்கு நம்ம வரலை. எதை எடுத்துகிட்டு போக போகிறோம், பெருமானாருடைய அருளை எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ பெருமானாருடைய அருளை எடுத்துகிட்டு போகணும்னா எதை எடுக்கணும், கையில் அருள் நெறிய கையில் எடுக்கணும். இதை அடிக்கடி நம்ம படிக்கணும், ஏன்னா நம்ம மறந்துடுவோம் மறதி. அதனால தான் ஐயா இங்கே சொன்னாங்க, மோகத்துக்கு அப்புறம் ஆசைக்கு அப்புறமே ஐயா அந்த அடுத்து எடுத்து எதை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா மறதியை தான் கொண்டு வந்து வைக்கிறார். மறந்துடுவோம். இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம சத்விசாரத்தில் இருப்போம், அருட்பாவில் இருப்போம், ஐயாவுடைய புகழை பற்றி பேசுவோம். சாலையில் காலை வச்ச உடனே மறந்துடும். அக்கம் அதை வேகமாக கிராஸ் பண்ணுவோம், எப்படி போகிறான் பாரு, முடிஞ்சு போச்சு. இங்கே இருக்கும்போது சகோதரனாக தெரிந்தவன், சாலையில் காலை வச்சவன் எப்படி போகிறான் பாரு அப்படின்னா, அவன் போகிறான், அவனுக்கு பாவம் என்ன அவசரமோ அவன் போகிறான் இல்லையா. ஏனென்றால் அது மனதோட இயல்பு. மனது எப்பொழுதும் உயர்ந்த நிலையிலும் இருக்கும், அதற்கு கீழான தாழ்ந்த நிலையிலும் அது இருக்கும். மனதை எப்படி நம்ம சரி பண்ணிக்க, மனசை வந்து எப்போவுமே ஜெயிக்க முடியாது, மனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். பெருமானாருக்கு மனம் இருக்குமா என்று கேட்டால் பெருமானாருக்கும் மனம் உண்டு. அதை பெருமானார் இதில் சொல்லியிருக்கிறாங்க, அருள் நெறியிலேயே பெருமானார் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இடையில ஒரு கேள்வி பதில் வருது, அது எதுக்காக அருள் நெறிக்குள்ள இந்த கேள்வி பதில் வந்ததுன்னு தெரியல, ஆனால் ஐயா அதை கொடுக்குறாங்க. வேதாந்திகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஐயா அதாவது நம்ம பொதுவாக வந்து இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் இதெல்லாம் மதம்னு சொல்லுவோம், சைவம், வைணவம் இதையெல்லாம் நம்ம வந்து சமயங்கள்னு சொல்லுவோம். ஆனால் ஐயா அப்படி சொல்லலை, வேதாந்தம், சித்தாந்தம் முதலான மதங்களிலும்னு ஐயா சொல்லுவார். அப்போ இந்த வேதங்களை பற்றி பேசுபவர்களும் அதன் வழியில் நடப்பவர்களும் சித்தாந்தங்களை அடிப்படையாக வைத்து செயல்படுபவர்களே ஐயா மதவாதிகள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லப்படக்கூடிய வேதாந்திகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் முதலிய கருமங்களும் புண்ணியம் முதலிய ஏதுக்களும் நமக்கு இல்லை. இந்த வேதாந்திகள் என்ன சொல்கிறாங்களாம், எங்களுக்கு பாவம் புண்ணியம்லாம் எதுவும் கிடையாது, நாம் சர்வசாட்சி, நான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு ஐயா பதில் சொல்கிறார். ஏன்னா சர்வசாட்சியாக இருப்பவன் இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாருமே சர்வசாட்சி கிடையாது. அப்போது அந்த வேதாந்திகள்லாம் அப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்கு ஐயா பதில் சொல்கின்ற பொழுது, தேக வாசனை, இந்திரிய வாசனை, கரண வாசனை, பிராணவாயுவின் செயற்கையில் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சளிப்பற்று. தேக வாசனை, தேகத்தை பொன் போல் பாதுகாத்து கொள்ள வேண்டும், இது தேக வாசனை. இந்திரிய வாசனை, ஐந்து இந்திரியங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், நான் எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அப்படித்தான் என் கண்கள் பார்க்க வேண்டும். கோபமாக பார்க்கக்கூடாது என்று சொன்னால் என் கண்கள் கோபமாக பார்க்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் என் வாய் பொய் சொல்லக்கூடாது. அப்படி இந்திரிய வாசனை, கரண வாசனை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்கும், ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அறிவின் மயமாக, உள்ளத்தின் மயமாக நிற்கக்கூடிய கரண வாசனை, பிராணவாயுவின் செயற்கையில் உண்டாகும் வேறுபாடு. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். பிராணவாயு நமக்கு அதிகமான நஷ்டம், எதனால், நம்ம மூச்சுக்காது அதிகமாக போக போக நம்முடைய தேகம் நஷ்டம் அடையுது. இந்த பிராணவாயு எதனால் அதிகமாக நஷ்டம் அடையுதுன்னா, நம்முடைய செயற்கையான செயல்பாடுகளால் தான் அதிகமாக நஷ்டம் அடையுது. அமைதியாக, சாந்தமாக உட்காந்து பொறுமையாக அருட்பாக படிச்சுக்கிட்டு இருந்தோம், இல்லை ஐயாவுடைய பெரும்புகளை நினச்சி சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிராணவாயு அமைதியாக உள்ளே போகும், வெளியில் வரும்.
கோவமா கத்துறோம், சண்டை போடுறோம், என்ன ஆகும்? இது இயற்கை கிடையாது, செயற்கை. காத்து அதிகமா வெளியே போகும், அதிகமா தூங்குறோம், காத்து அதிகமா வெளியே போகும். ஏன் அதிகமா தூங்குறோம்? அதையும் ஐயால சொல்றாரு, நம்ம உடல் சோர்வு அதிகமா இருந்ததுன்னா நம்ம அதிகமா தூங்குவோம். உடல் சோர்வை சரி பண்ணுவதற்கு நமக்கு கிடைத்தது எது? தூக்கம்தான். மருத்துவர்கிட்ட யார் போனால் சொன்னால் நல்லா தூங்குப்பா, அப்போ தான் உடம்பு டயர்டெல்லாம் போகும் அப்படிம்பாங்க இல்லையா. அப்போ நமக்கு ஏன் சோர்வு வருது? செயற்கை குணங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம உடல் சோர்வடையும். பிராணவாயுவின் செயற்கையினால் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சளிப்பற்று. அவர்களுக்கு இதெல்லாம் சளிப்பே இருக்காது, ஏன்னா அவர்கள் இந்திரியங்களையும் கரணங்களையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள், அவர்களுடைய தேகத்தை பொன்போல் பாதுகாத்து கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய பிராணவாயு செயற்கையினால் ஒருபோதும் நஷ்டம் அடையாது. அப்படிப்பட்டவர்கள் ஆகாரத்தால் சலித்து போவதில்லை, நித்திரையால் சோர்ந்து போவதில்லை. சோர்வால் தான் நித்திரை, புரிஞ்சுக்குங்க, சோர்வால் நித்திரை அடைவதில்லை, பயத்தால் திருக்கிடுவது இல்லை. பயம் தான் டக்குன்னு தூக்கி வாரி போட்டுடு, யாரோ சொன்னாங்க. திருக்கிட்டும் இல்லாமல் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முத்தர்கள் ஆவார்கள். நிவாத தீபம்னா காற்றில்லாத இடத்தில் இருக்கக்கூடிய தீபம் நிவாத தீபம். அது ஆடுவதும் இல்லை, அசைவதும் இல்லை, அப்படியே நிற்கும், அதான் நிவாத தீபம். அந்த நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முத்தர்கள் சமூகத்தில் பாவகிருத்தியங்கள் நடவா புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் பாவ புண்ணியங்கள் கிடையாது. வேதாந்திகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பாவ புண்ணியங்கள் உண்டு. அவங்க ஒரு செயலை செய்வதாக இருந்தால் கூடிய அவர்கள் தங்களுடைய நலனுக்காக, தங்களுக்கு புண்ணியம் வரும் என்பதற்காக செய்வது இல்லை, அந்த புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யார்கள். அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக ஒருத்தவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. பொண்ணும் ஓடும் சரியாக காண்பார்கள், ஒரு பொன் தங்கத்தையும் திரு ஓட்டையும் ஒன்றாகத்தான் பார்ப்பார்கள், ரெண்டிற்குமான வேறுபாடை அவர்கள் பார்ப்பது இல்லை. அத்தன்மையுடைய நித்திய முத்த சுத்த ஞான தேக சித்தர்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை. யாருன்னா அவங்கன்னா நித்திய என்றும் இருப்பவர்கள், முத்த முக்தி நிலையை அடைந்தவர்கள், அதற்கடுத்து சுத்த சுத்த தேகம் பெற்றவர்கள், ஞானம் ஞான தேகம் பெற்றவர்கள், ஞான தேக சித்தர்களுக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா அப்படி இருக்கவர் ஒரே ஒருத்தர் தான், நம்முடைய பெருமானார் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ஞான தேகம் யாருக்கும் கிடையாது. அந்த ஞான தேக சித்தர்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே தெரியும். இப்போ பெருமானுக்கு பாவ புண்ணியம் இருக்குமா என்ன, நமக்கு தெரியும் இல்லையா, அவ்வளோதான். அவங்களுக்கு தான் பாவ புண்ணியம் இல்லையே தவிர மற்ற அனைவருக்கும் பாவ புண்ணியங்கள் உண்டு. மேலும் அவர்கள் இந்த பௌதீக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்வீகங்கள் இப்போது நமக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஐயா பெருமானாருக்கு எப்படி இருக்குன்னு ஐயா சொல்கிறார். நமக்கு எப்படி இருக்குன்னா அசுத்த தேகமாக, அசுத்த பொறிகளாக, இந்திரியங்கள் அசுத்த பொறிகளாக, அசுத்த கரணங்களாக, மனம் புத்தி சித்தமாங்கிறதெல்லாம் அசுத்தங்கள் நிறைந்ததாக இருக்கும், அசுத்த கரணமாக, அசுத்த அனுபவமாக. நம்முடைய இந்திரியங்களும் கரணங்களும் அசுத்தமாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அசுத்த அனுபவங்களாகவே இருக்குது. அசுத்த அனுபவங்களாகவும் அசுத்த அறிவு, நமக்கு சுத்த அறிவு கிடைக்கல, ஏன்னா நம்முடைய இந்திரியங்களும் கரணங்களும் சுத்தம் அடையாமல் அதனால் விளையக்கூடிய அனுபவங்களும் அறிவோ சுத்தமாக இருக்காது. ஆக அசுத்த அறிவாயும் இருப்பது போல் இரா, நமக்கு இருக்கிறது போல அசுத்த அறிவாக, அசுத்த அனுபவமாக, அசுத்த இந்திரியங்களாக அவர்களுக்கு இருக்காது. எப்படி இருக்கும்னா தத்த படத்தை போல் காரியத்தில் இலதாயும். தத்த படம் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் மைசூர் போயிருந்தீங்கன்னா, மைசூர் அரண்மனைக்கு போயிருந்தீங்கன்னா அது ராஜாவுடைய ஒரு படம், ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா அது படம் போலவே தெரியாது, ராஜா அங்கே உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியும், அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். அதுதான் தத்த படம், அதை பார்த்தா அது படமாகவே தெரியாது, அப்படி ஒருத்தர் இருக்கிறது போலவே தெரியறது தான் தத்த படம். தத்த படத்தை போல் காரியத்தில் இல்லதாயும். ஆனால் அந்த படம் இருக்கு இல்லையா, அது ஏதாவது காரியம் செய்யுமா? ராஜா எதுவுமே செய்ய மாட்டார், காரியத்தில் அது இருக்காது. ஆனால் காரணத்தில் உள்ளதாயும். காரணம் என்ன? ஏற்கனவே இங்கே ராஜான்னு ஒருத்தர் இருந்தார், அப்போ அது காரணம்.
அவர் இருந்தாருங்கிறது ஒரு காரணம் இருக்குல்ல, இது என்னங்க படம், ராஜா இருந்தாருங்க. அப்ப காரணம், காரணத்தில் உளதாயும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அறிவே வடிவாய், அசுத்தம் கிடையாது. அவருடைய தேகம் எப்படி இருக்குன்னா அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அவங்களுடைய இந்திரியங்கள்லாம் அறிவு நிறைந்த பொறிகளாக இருக்கும், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அவர்களுடைய மனம். கவனிங்க, இங்கே தான் சொன்னேன் ஏன் மனசு அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கும் மனசு இருக்கும், ஆனால் அந்த மனம் நம்முடைய மனம் போல் மாயை மனமாக இருக்காது, அறிவே மனமாய், அறிவே அழகாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய், அறிவே அனுபவமாய், அறிவே அறிவாய் விளங்கும். அறிவு அறிவுனா ஒன்று கிடையாது, அறிவுனா ஞானம் அப்படின்னு பொருள். ஞானம்ங்கிறது வடமொழி சொல், அறிவுங்கிறது தமிழ் சொல், அவ்வளோதான். அப்போ நமக்கு இருப்பது போல் அசுத்த பொறிகளாக, அசுத்த கரணங்களாக, அசுத்த மனமாக, அசுத்த அனுபவங்களாக இருக்காது. அவர்களுடையது அனைத்தும் ஞானமாக அறிவாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பாவ புண்ணியங்கள் என்பது கிடையாது. அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் நாம் செய்த வினைகளுக்கேற்ப பாவ புண்ணியங்கள் நிச்சயமாக உண்டு. ஆக நம்ம இப்பின்னிலேருந்து என்ன பண்ண போகிறோம், இனிமே நம்ம பாவம் பண்ண நினைக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம், செய்ய மாட்டோம். அதுதானே ஐயா அருள்நெறி எழுதி வச்சுருக்காரு, அவருக்கு எழுதி வைக்கல, நமக்காக எழுதி வச்சுருக்கிறார். இப்போ பெருமானாருடைய நோக்கம் நாம் எப்படியெல்லாம் பாவம் செய்வோம், எப்படியெல்லாம் புண்ணியம் செய்வோம், அப்படி பாவம் செய்துவிட்டால் அதற்கு நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் பெருமானார் நமக்கு தெளிவாக அருள்நெறியில் எடுத்து கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஒரு சிறந்த உபாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்க்கிறத விட பெருமானாரை முழுமையாக நம்புதலும், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் பெருமானார் சொன்னபடி நினைப்பதும், பெருமானார் சொன்னபடி பேசுவதும், பெருமானார் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி போல் நடந்து கொள்வதும் சிறந்த வழி. பெருமானார் என்ன, பிறர் யாருடைய குற்றத்தை, பெருமானார் அவரை பற்றியே எவ்வளவோ பேர் ஏசினார்கள், எதையும் காது கொடுத்து கூட பெருமானார் கேட்டவர் இல்லை. ஆனால் நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் சொன்னவர் அந்த ஒரு கணத்தை சொல்லிவிட்டு போய்விடுகிறார், அது ஆறுவதற்கு நமக்கு ஒரு நாள் ஆகிறது. என்னையே சொல்லிட்டானே, என்னையே சொல்லிட்டானே, சொன்னவர் பேசாமல் போய்விட்டார். ஆனால் நாம் அதை நினைத்து 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 நாம் நினைக்க வேண்டியதெல்லாம் இந்த பிறவி எடுத்ததின் ஒரே நோக்கம் இறைவனுடைய அருளை அடைவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கவில்லை. எதற்காகவும் இந்த மனித தேகம் நமக்கு வழங்கப்படவில்லை. அந்த அருளை அடைவதற்கு இறைவன் தான் அந்த அருளை கொடுத்தாகணும். அந்த அருளை அடைவதற்கு ஒரே ஒரு வழி, இறைவனிடம் சரணாகதி அடைவது, எல்லா உயிர்களையும் சகோதர உயிர்களாக பார்க்கறது, கருணையோடு பேசுறது, கருணையோடு நடந்துக்கிறது. பசி, கொலை, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், இந்த ஏழு நாளையும் உயிர்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் பார்த்த போதும், கேட்ட போதும், உணர்ந்த போதும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். எதுவுமே செய்ய முடியலையா, ஐந்தொழில் ஆற்றலும் யாருக்கு இருக்கிறது, பெருமானாருக்கு இருக்கு. ஐயா தெய்வமாக இருக்காங்க, பெருமானாரே இந்த பாவ செய்தியெல்லாம் என் காதில் விழுகுதே, அதையெல்லாம் சரி பண்ணிடுங்க பெருமானாரேன்னு பெருமானாரிடம் பிரார்த்தனை செய்வதாலும், இந்த பாவங்கள் எல்லாம் ஐயா தெரியாமல் செய்த பாவங்கள்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான். நீங்கள் தினந்தோறும் தெய்வத்தை வணங்கினால் ஒரு ஒரு நிகழ்வு நம்ம காதில் கேட்குதுன்னா அன்றைக்கி ஐயா கிட்ட நம்ம சொல்லுவோம், ஐயா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்குறேன், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து காப்பாற்றுப்பா இல்லையா. தினந்தோறும் பாராயணம் பண்ணினால் அறிவு விளக்கம் வரும், தினந்தோறும் சோஸ்திரம் பண்ணினால் நான் எங்கெங்கெல்லாம் தப்பு விடுறேன். இன்னும் நீங்கள் அருட்பாவில் பாராயணம் பண்ணணும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பாறை படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அந்த வரி இன்னொரு இடத்துல கொண்டு போய் அப்படியே பொருந்தும், நமக்கு நல்லா புரியும். அருட்பாவிற்கான பொருள் அப்படியே அருட்பாவில் அப்படியே கிடைக்கும், ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அது நம்ம வேற என்ன தேடவே தெரியல, அருட்பாவில் ஏதாவது ஒரு பொருள் தேடுவதற்கு திருக்குறளையோ திருமந்திரத்திலேயோ வேறு எங்கேயும் போய் நீங்கள் தேட வேண்டியதே கிடையாது, அருட்பாவிலே ஐயா இன்னொரு இடத்துல அதுக்கு பொருள் கொடுத்துருப்பார். அப்போ செய்ய வேண்டியது என்ன, முதல் திருமுறை துவங்கி ஆறாம் திருமுறை வரைக்கும் படிக்கணும். படிக்கிறது எப்படி படிக்கணும்னா, ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி 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 படிக்கணும். மொத்த
சுத்தமா கடந்து போய் உலக நிலை முழுது ஆகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்கு உயிரான் ஒளிதான் ஆகி கடக நிலை அறியாத காட்சியாகி விஞ்ஞான கண்ணதாகி இப்படிதான் மகாதேவ மலையை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. உலக நிலை முழுதாகி, இப்போ உலகம், உலகம்னா எது உலகம், பூமி மட்டும் உலகமா? இப்போ எத்தனை உலகங்கள் இருக்கு? அந்த உலக நிலை முழுதாகி, அந்த உலகங்கள் எல்லாம் முழுதாகி, அப்போ இந்த எல்லா உலகத்திலையும் எவன் இருப்பான், இறைவன் இருப்பான். இப்படி ஆரம்பிக்கணும். படித்தோம்னா நமக்கான பொருள் கிடைக்கும், நம்முடைய அறிவு விளக்கம் பெறும், நம்மெல்லாம் பாவங்கள் பண்ணுவது குறைந்து குறைந்து வந்து ஒரு நிலையில் பாவங்கள் இல்லை என்பதை இல்லாத மனிதர்களாக நாம் மாறிடுவோம். ஏன்னா உண்மையாக நாம் எவ்வளோ ஊழ்வினை பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாதுங்க, சத்தியமாக ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த ஊழ்வினையெல்லாம் அகற்றவும் நமக்கு உண்மையாக தெரியாது. ஐயா சொல்கிறாங்க, ஊழ்வினை அகற்ற உழவரியா பாவியேங்கிறாங்க. எவ்வளோ ஊழ்வினை இருக்கோ அதை அகற்றக்கூடிய உழவு எனக்கு தெரியலை. அது ஐயாவுக்கு கிடையாது, நமக்காக சொன்ன பாட்டு தான். ஐயாவுக்கு ஏது ஊழ்வினை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஊழ்வினை அகற்ற உழவரியா பொய்யன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஊழ்வினை எவ்வளோ எனக்கு தெரியாது, அதை நீக்கிறதுக்கான தந்திரமும் எனக்கு தெரியாது. அதனால் பெருமானாரே காப்பாற்றுங்கன்னு, பெருமான்கிட்ட சரணாகதி அடைங்க, அருட்பா படிங்க, உரைநடை நிறையா படிங்க, பெருமானார் சொன்ன காய்கறிகளை சாப்பிடுங்க. பெரும்பாலும் நான் அப்படி தான் சாப்பிட்றேன். அதாவது ஒன்று ரெண்டு இடத்த வெளியில் போகும்போது கொஞ்சம் காய் இந்த மாதிரி கொஞ்சம் மாறலாம், அவ்வளவுதான். ஏன்னா அதெல்லாம் நம்ம உடம்ப பாதுகாத்துங்க. பெருமானாருக்கு என்னங்க எல்லாம் சொல்லணும்னு என்ன பெருமானாருக்கு அவசியமா? வந்தார், பெருமானார் அடைஞ்சார், இல்லை நான் அடைஞ்சிட்டேன் போடான்னு போயிருக்கலாமே. ஏன் சொன்னார்? நம்ம மேலுக்கு கருணையினால் தான் சொன்னார். இறைவன் அவர்கிட்ட கட்டளையே அதானே, நம்மளையும் கடை தேற்றுவதற்காகத்தான் பெருமானார் வந்தார், சொன்னார், நம்ம கூடவே இருக்கிறார். ஒரு பொழுதும் நம்மை விட்டு பெருமானார் நீங்கியவர் இல்லை, இருக்கிறார். நான் நிறைய அனுபவங்களில் உணர்ந்திருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெருமானார் காரியப்பட்டு கொண்டே இருக்கிறார். பெரிய விஷயங்களையும் காரியப்படுறார். முடியலேன்னு ஐயா கிட்ட சொல்லிட்டா போதும், அது யார் மூலமும் எப்படியோ சரியாகி போயிடும். சில காலங்கள் ஆகும் அந்த ஊழ்வினைக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாத போதும் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை. சமய தெய்வங்கள் எல்லாம் கற்பனையும் சொல்லிட்டார், நான் எந்த தெய்வத்தில் போய் நிற்க முடியும், செய்ய முடியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் ஐயா சொன்னாங்க, ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஐயா என்ன சொல்லிட்டாங்க, அனுபவம்னு சொல்லிட்டாங்க. உருவமத்தியில் தவம் இருக்கும்போது உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அறை செய்து உங்க அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டாங்க ஐயா. அது அனுபவமாக உள்ளே கிடைக்கும். அது உள்ளே கிடைக்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்ட போய் என் குறைகளை சொல்கிறது இல்லையா? நமக்கு கிடைத்த ஒரே கண்கண்ட தெய்வம் பெருமானார் தான். பெருமானாரை வணங்குவோம், பெரும்புகள் பேசுவோம் என்று கூறி மீண்டும் இதுபோல் இனிமையானதொரு பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்போம் என்று கூறி பெருமானாருடைய திருவருளாலே விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வந்தனம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, திருவருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.